சர்வதேச அளவில் கோவிட் 19 பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 41,79,000 தாண்டியது. இதில் 14,90,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். 283,800 பேர் உயிரிழந்தனர். கோவிட் 19 பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அமெரிக்காவில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்நாட்டில் இதுவரை 13,67,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 256,300 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக 80,700 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இங்கிலாந்தில் 219,000 பேர் பாதிக்கப்பட்டு 31,800 பேர் உயிரிழந்தனர். இத்தாலியில் 219,000 பேர் பாதிக்கப்பட்டு 105,000 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பு எண்ணிக்கை 30,500 தாண்டியது. ஸ்பெயின், பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் 26,000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பிரேசிலில் 11,000 பேரும், பெல்ஜியத்தில் 8,600 பேரும், ஜெர்மனியில் 7,500 பேரும் உயிரிழந்தனர். பாகிஸ்தானில் 659 பேரும், பங்களாதேஷில் 228 பேரும், ஆப்கானிஸ்தானில் 120 பேரும், இலங்கையில் 9 பேரும் இதுவரை உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.